நான் 20 வருஷமா இங்க வந்து படம் பாக்குறேன். நிறைய படங்கள் இங்க பாத்திருக்கேன். இது இப்ப நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன், லால் சலாம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். நான் வரும்போது என்ன நினைச்சேன்னா, ஒரு காலத்துல இந்த தேட்டர்லாம் ஓஹோன்னு எவ்வளவு பேர் வந்து பார்க்கக்கூடிய அளத்துக்கு இருந்தது. இன்னைக்கு நான் வெளியே வரும்போது இங்க இருக்கிற கூட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமா இருந்தது. அந்த தொழில் எப்படி ஆயிருக்கு, இந்த தேட்டர் இப்படி ஆயிருக்கு, இந்த தொழில இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வெளியே வந்தேன். உண்மையாலுமே வருத்தமா இருந்தது. எவ்வளவு கூட்டம் இருக்கும், டிக்கெட்டே கிடைக்காது. ஒரு படம் இப்ப ரஜினி சார் படம்லாம் இங்க வந்ததுன்னு வைங்களேன், டிக்கெட்டே கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து படமே பார்க்க முடியும். அந்த அளத்துக்கு இருந்தது. உண்மையால அந்த மாதிரி இருந்து நாங்க பார்த்த ஒரு தியேட்டரு. பட் இன்னைக்கு வெளியே வரும்போது இந்த தொழிலால இந்த அளத்துக்கு தியேட்டர் பாதிச்சிருக்கு, இவ்வளவு மக்கள் வராம இருக்காங்க அப்படிங்கறது மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இல்ல, தியேட்டர் மூடுறாங்க அப்படிங்கிற முடிவு, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத உணர்றோம், அது வருத்தப்படுறோம். கஷ்டமா தான் இருக்கு. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது முழுமையா உணர்றோம். அந்த முதலாளி, அந்த அத அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே, அது வருத்தமா தான் இருக்கு. உண்மையால எல்லாருமே மல்டிபிளெக்ஸா மாத்த முடியாது. இல்ல, அதுக்கு தகுந்த பணம் வேணும், அதுக்கு தகுந்த பேக்ரவுண்ட் வேணும். இந்த மாதிரி இப்ப டென்ட் தியேட்டர் இருந்தது, அந்த டென்ட் தியேட்டரே எல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த அளத்துக்கு மாத்திர அளத்துக்கு ஒரு இது வேணும் இல்லைங்களா, அது மேபி அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க யோசிக்காம இருந்திருக்கலாம். அது வருத்தம் தானே, அவங்க ஃபெயிலர் ஆயிருக்காங்கல்ல. உண்மை ரொம்ப ரொம்ப இது வந்து பாட்டிலேயே சொல்லியிருக்காருல்ல, தேவா உதய தியேட்டர்ல அந்த மாதிரி நான் இதுக்காகவே இங்க வந்து படம் பார்ப்பேன், அந்த நினைவுக்காக வந்து படம் பார்ப்பேன். அந்த மாதிரி சென்னையோட அடையாளமா தான் இருந்தது, அது உண்மைதான். இங்க நான் பார்த்து மறக்க முடியாத படம், நான் பசங்க பார்த்தேன், பசங்க பார்ட் 1 பார்த்தேன். இங்க வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனான படமா எனக்கு இருந்தது. இப்ப லால் சலாம்ல கூட அந்த மதத்தை பத்தி சொல்லியிருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நல்ல படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள் எல்லாம் இங்க வந்து பார்த்த ஞாபகம் எங்களுக்கு வந்துட்டு போகுது. உண்மையாலுமே என் பேரு வெற்றிவேலு, நான் துறைப்பக்கத்துல இருக்கேன். என் சொந்த ஊர் வந்து சேலம் ஆத்தூர் சீலியம்பட்டி. நான் இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கு இறைவன் ஆசீர்வதிக்கும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு அதனால நிறைய வருமானமும் வரும் சார். நல்லா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ரஜினிகாந்த் ஆசைப்படம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். சார் படம் நல்லா விரும்பி பார்ப்போம். இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும், நல்ல வருமானமும் வரும். இன்னைக்கு இந்த படம் தியேட்டர் வந்து சேல்ஸ் ஆகி போச்சு, அதை இடிக்க போறதா சொல்றாங்க. இன்னும் 2 மாசம் இடிக்க போறாங்க. மன வருத்தத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா அந்த ஏரியா வந்து அண்ணா நகர் எப்படி ரவுண்டான ஆட்சி இருக்குதோ அதே போல ஒரு கரெக்டான ஏரியாவுக்கு இது ஒரு உதயம் தியேட்டர். அவ்வளோ லொக்கேஷன் மக்கள் எங்க இருந்து வெளியூர் மக்கள் யார் வந்தாலும் ஒரு பஸ் ஏறி வந்தா கூட உதயம் தியேட்டர் அடையாளம் சொல்லி இறங்குவாங்க. இன்னைக்கு அந்த தியேட்டர் இடிக்க போகும்போது கொஞ்சம் மன வருத்தத்துக்குள்ள தான் இருக்கு சார். இருக்கு சார், பாச்சா நிறைய படங்களும் இருக்கு சார். படம் பார்க்காத படங்கள்ல நிறைய படம் பார்க்கலாம். எங்களுக்கு இதே தான், இந்த தியேட்டர் தான் எங்களுக்கு ஈஸியான ஒரு லொகேஷன். ரசிகர்னா பயங்கரமா சார், கட்டவுட் பால் ஓட்டு, கட்டவுட்டு கட்டவுட்டு விஜய் படம், எந்த படம் வந்தாலும் இங்க வந்து கட்டவுட்டு பால் எல்லாம் பண்ணுவாங்க, கிராண்டா இருக்கும். இன்னைக்கு இந்த தியேட்டர் எடுக்கும் போது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு சார். இப்போ ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சு வந்து இந்த 1.5 வருஷமா குறைஞ்சு போச்சு சார். 1.5 வருஷமா ஆடியன்ஸ் இருக்காது. ஏன்னா காசி அது டாக்ஸிங் பார்த்தா நிறைய ஏரியால தியேட்டர்கள் அதிகமா ஆகும் போது இங்க ஜனங்கள் வர குறைஞ்சு போச்சு சார். ராமர் நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து உதயம் தியேட்டரில் வந்து மேலே வந்து சந்திரன் தியேட்டரில் பார்த்துருக்குறேன், ஜெயிலர் படம் பார்த்துருக்குறேன். ரொம்ப எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப எல்லாமே விலையும் கம்மியாக இருக்கும். 100 ரூபா டிக்கெட் கூட 110 ரூபா கூட கூப்பிட்டு பார்த்துருக்குறேன். மனசு கஷ்டமாக இருக்குது. உதயம் தியேட்டரில் ஏன் இதே கிடைச்சா அப்படின்ற பாட்டெல்லாம் பாடி அது ரொம்ப பிரபலமான தியேட்டரு. அசோக் பில்லர்னாலே உதயம் தியேட்டர்னு டிக்கெட் எடுத்து தான் எல்லாம் வந்து இறங்குவோம். கீழே சந்திரன், மேலே இந்திரன், நிறைய மூணு ஃப்ளோர், மூணு இதுலேயும் மூணு
ஃப்ளோர்லேயே மூணு ஸ்க்ரீன் இருக்கும். மூணு ஸ்க்ரீனுமே சூப்பராக இருக்கும். நான் எல்லா ஸ்க்ரீன்லையும் வந்து பார்த்துருக்கேன் படம். ஜெயிலர் பார்த்துருக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே இது லியோலாம் பார்த்துருக்கிறேன். எல்லாமே சூப்பரா ஹைடெக்கா செலிப்ரேஷன்ஸ்ல இங்கதான் பயங்கரமா நடக்கும். காசி தியேட்டர் கைத்தாப்ல இருக்கு, உதயம் தியேட்டர்ல மூணு நல்லா சூப்பரா நல்லா மெயின் ரோட்ல இருக்கிறனால நல்லா செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும், ரிவ்யூஸும் பயங்கரமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், வருத்தமா இருக்கு, வருத்தம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சார்.